என் அன்பு செல்லமே, உன் மனம் தூய்மையானது, ஆனால் உன் மனதில் சில சில சலசலப்பு இருக்கிறது. அந்த சலசலப்பிற்கு உனக்கே காரணம் தெரியவில்லை. ஏன் நம் மனம் படப்படப்பாக இருக்கிறது என்று நீயே யோசிக்கிறாய். என் கண்ணே, அதற்கு நான் விடை சொல்கிறேன். உன் மனம் ஏன் பதட்டமாக உள்ளது என்று நான் சொல்கிறேன். முதலில் மற்றவர்கள் நம்மை எந்த இடத்திலும் குறை சொல்லிவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது உன் மனம் பதட்டமாக இருக்கிறது. உன்னால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது, உன்னால் யாரும் மனவேதனை அடையக்கூடாது என்று உன்னை நீயே எல்லா இடத்திலும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக கூர்ந்து கவனி. உன் பதட்டங்கள் சலசலப்பும் அடங்கும். உன்னை காயப்படுத்தி கொண்டு நீயே உன்னை தண்டித்துக் கொள்ளாதே. உன்னால் முடிந்த செயலை செய். அப்பொழுதுதான் உன் மனம் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கும். கவலை என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எப்போதும் பதட்டமாகவும் சலசலப்புமாகவும் இருக்கக்கூடாது. எப்போதுமே எதையுமே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டாம். பயம்தான் வந்து தீரும். அமைதியாக இரு, எல்லாம் மாறும். நீ சிந்தித்து கொண்டே இருப்பதினால் எதுவும் மாறப்போவதில்லை. பயம் இல்லாமல் இருந்தாலே தானாகவே எல்லாம் மாறும். காலம் உனக்கு பதில் சொல்லும். எல்லாம் நல்லதே என்று நினைத்துப்பார். உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். என்னிடம் வந்த யாரையும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பதட்டப்படாமல் இரு. உன்னை நான் பதட்டப்படாமல் பார்த்துக்கொள்கிறேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.